வெல்கம் டு சேனல் நத்தின் ஃபைல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக கேமரா ஷாட்டில் தான் வந்து நம்ம வீடியோ இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆச்சு. ஸோ ஏர்லி மார்னிங்கில் தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன், அதனால் லைட்னிங்லாம் வந்து இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை ரிவ்யூ பண்ணியாங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் ஏர்லி மார்னிங் வந்து வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நீங்கள் அந்த இன்ட்ரோவை பார்த்துருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கல டிஸ்லைக் பண்ணி ஏன் பிடிக்கலங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ போய் இன்ட்ரோ பார்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரோ எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆம்புலன்ஸோட ப்ளூடூத் இயர்ஃபோன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பின்னாடி பார்க்கலாம். ஓகே, எடுத்தோடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆம்புலன்ஸுங்கிறத ஃப்ரெண்ட்ஸில் போட்டிருக்காங்க. அண்ட் ஹெட்செட்டோட இமேஜும் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேஸ் போன் வயர்லெஸ் இயர்ஃபோனுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொடுத்த மாதிரியே வந்து பேஸ் நல்லாவே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே லெஃப்ட் சைட் திட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து 18 hours பேட்டரி பேக்கப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இயர் கம்ஃபர்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் கம்ஃபர்ட் நல்லா தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் சொல்ல போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் திரும்பணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைட்டேனியம் சவுண்ட் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இதில் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்சல்யூட்லி இப்போ வர எல்லா ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ்லேயும் வாய்ஸ் அசிஸ்டன்ட் எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஹை ஆன் பேஸ். ஸோ கொடுத்த மாதிரியே ஹை ஆன் பேஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே, ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்செட்டை பின்னாடி வச்சுட்டு உள்ளே வேறு என்ன இருக்குங்கிற எல்லாத்தையும் பார்த்தலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கொடுத்தாலே ஏதாச்சும் உள்ளே இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ப்ளூடூத் இயர்ஃபோன் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இயர் கப்ஸ் டேட்டா கேபிள் இருக்கும். ஸோ இருக்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க, மேபி இருக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன ஒன்றுமே இல்லை, சரிங்க, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து ஓரமாக கொடுத்துருக்காங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ மேபி ப்ரொடக்ட் பண்ணுறக்கா இது கொடுத்துருக்கலாம். ஓகே, உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அந்த கவரை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஈஸியாக தாங்க வருது கவர். ஓகே, கவர் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, ரெண்டு இயர் கப்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டைப் பிக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது கொடுக்கறக்கு கொடுக்காம இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து வச்சு நான் எதை சார்ஜ் போடுறது. எல்லா ப்ராடக்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வேஸ்ட் தான், பட் இருந்தாலும் கொடுக்குறாங்க. ஓகே, ஏதாச்சும் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் ஆகலாம். ஓகே, இப்போ நம்ம ஹெட்செட்டுக்கு வரலாம். ஹெட்செட்டோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் இதில் வந்து மேக்னெட்டிக் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் உங்களோட ரெண்டு இயர்ஃபோனையும் மேக்னெட்டில் பேர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் வந்துட்டு கேபிள்ஸ் டையாகிறது அந்த மாதிரி இதெல்லாமே இருக்காதுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு இது பர்சனலாக வந்து பிடிக்கல ஏங்கிறது வீடியோட எண்டில் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நெக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் அண்டு வால்யூம் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இதோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதிலே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் பில் குவாலிட்டி எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வச்சுக்கோங்களேன் இதோட பில் குவாலிட்டி. ஸோ பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பர். ஸோ ரொம்பலாம் சொல்ல முடியாது, பில் குவாலிட்டிங்கிறது ஓகே தான். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் இதோட சவுண்ட் குவாலிட்டிஸ்னால் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பேசஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. தென் அதுக்கப்புறம் இதில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கஸ்கி இருக்குது, வால்யூம் அப் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் வந்து மூவ் ஆயிரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணப்போ வந்து அந்த சென்டர் பட்டன் தான் வந்துட்டு பவர் அண்ட் மல்டிபிள் பர்பஸ்க்கு எல்லாமே நினச்சேன், பட் அதெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் வால்யூம் அப்போ வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் சாங் இப்போ சேஞ்ச் ஆயிரும். அண்டு வால்யூம் டவுனை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் வந்து சேஞ்ச் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் அந்த சென்டர் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணி பிடிச்ச உடனே உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு டர்ன் ஆகி பேர் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ் ஆகும். அண்ட் டபுள் டேப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கால், நீங்கள் லாஸ்ட்டாக எந்த கால் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து கால் போகும். தென் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா அப்சல்யூட்லேயே வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இது மூலிமா நீங்கள் உங்களோட கூகுள் அசிஸ்டண்ட்டை ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஸ்வெட் ப்ரூஃபானு தெரில, மேபி இவங்க கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ப்ரூஃபாக தான் இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் வந்து இன்னும் ஒரு 1 week கழித்து நான் சொல்கிறேன். ஸோ இது ஸ்வெட் ப்ரூஃபாக இல்லையாங்கிறது இன்னும் ஒரு 1 weekில் வந்து நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுறேன். சப்போஸ் நீங்கள் இந்த 1 week கழிச்சு பார்க்குறீங்கன்னா கன்ஃபார்மாக கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் போகிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ
இவ்வளோதான் வந்து இதில் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னென்னங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேக்னெட்டிக் இயர் கப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்னெட் தான் வேணும்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி வாங்கினது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரியல்மி மாதிரி வருமாங்கிறது தெரில. ஸோ ரியல்மி வந்து நாங்கள் ட்ரை பண்ணாத நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணோம். ஸோ மேக்னெட் இருந்தால் வந்து பிரச்சனையே இல்லை. ஏன்னா பட்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். மேக்னெட்னா வந்து கொஞ்சம் ஒட்டிட்டு நான் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மேக்னெட் ட்ரை பண்ணோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க கொடுத்த மேக்னெட்டுக்கு கொடுக்காமையே இருக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேக்னெட்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். மேக்னெட்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஓகே அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதோட ஒயர் லென்த் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ப்ளூடூத் இயர்ஃபோனுக்கு ஒயர் லென்த் வந்து மோஸ்ட்லி ஓரளவுக்கு கம்மியாக இருந்தாலே போதும். இது வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ நெக்கில் போட்டோம்னா எனக்கு வந்துட்டு ஸ்டொமக் வரைக்கும் வந்து அந்த ஒயர் லென்த் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதோட வாய்ஸ் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. இதோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு பிடிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிற மற்ற டிவைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வரும். ஸோ அதை நம்மளுக்கு பழகி போயிடுச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மேல் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணாலும் சரி இல்லை பேர் பண்ணாலும் இல்லை டிஸ்கனெக்ட் பண்ணாலும் வந்து ஒரு மேல் வாய்ஸ் வருவாங்க. அது ஒன்று வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. பட் பரவாயில்ல வந்து மேல் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஓகே சில டைம்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, சில டைம் நோட்டீஸ் பண்ண முடியல. ஏன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன ஒரு ட்ராபேக்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்பேரில் இருக்கும்போது இது வந்து லைட்ஸ் இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. பட் சப்போஸ் நீங்கள் பேர் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த லைட்ஸ் ஆஃப் ஆகிடுது. அது ஒரு சின்ன டிசப்பாயின்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரியல்மியோட ப்ளூடூத் இயர்ஃபோனில் நீங்கள் மேக்னெட்டை வந்து ஒன்றும் ஒன்றும் பேர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டேர்ன் ஆஃப் ஆகிரும். பட் இதில் வந்து டேர்ன் ஆஃப் ஆகாது, நம்ம தான் மேனுவலாக ஆஃப் பண்ணணும். ஸோ சில டைம் நிறையா டைம் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்துட்டு ஓகே இது ஆனில் இருக்குதா ஆஃப் இருக்குதாங்கலாம் செக் பண்ண முடியாது. ஸோ சில டைம் தான் வந்து நம்ம சப்போஸ் மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது கம்ப்ளீட்டாக ஆனில் தான் இருக்கும். அது மட்டும்தான் வந்து ஒரு சின்ன டிசப்பாயின்டான விஷயம் இருக்குது. அதையும் வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தட்ஸ் ஆல் கைஸ். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹெட்செட் டேம் ஷோர் சொல்கிறேன் ஓகே தான். ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டிலேருந்து எல்லாமே வந்து ஓகே நல்லா தான் இருக்குது. ஒன்று ரெண்டு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பிடிக்கல, அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஓகே சொல்கிறேன். இல்லைன்னா வந்து நல்லா இருக்குங்கிறத நான் ஓப்பனாகவே சொல்லியிருப்பேன். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இயர்ஃபோன் வேணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் ஒரு நல்ல இயர்ஃபோன் வேணும்னா நீங்கள் மினிமம் 1000-1500-1600 நீங்கள் பே பண்ணி ஒரு நல்ல இயர்ஃபோன் வாங்க முடியும். ஓகே இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஃப்ளிப்கார்ட்டில் இதை வந்து பார்த்தீங்கன்னா 600 வாங்கினேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1000 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. 1000 ருபீஸ்க்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப். ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 600 ஓகே பட் 1000 வந்து வேஸ்ட் ஆஃப் பண்ணி. ஏன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 500 இல்லை 600 போட்டிங்கன்னா நீங்கள் ரியல்மியில் வாங்கிக்கலாம் இல்லை மற்ற பிராண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் அதெல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா 1000 போட்டால் கூட நீங்கள் ரியல்மி ஏர்பட்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே ஐக்கால் நான் செக் பண்ணி பாருங்க. 600 இது வந்து ஒர்த்தபுள் ப்ராடக்ட் தான். பட் 1000 இட்ஸ் நாட் வர்த். ஓகே நீங்கள் இந்த ஹெட்செட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹெட்செட்டோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் இதோட ப்ரைஸ் வந்து 1000 கன்ஃபார்ம் நீங்கள் வாங்காது. நான் ஆல்டர்னேட்டிவ் ஹெட்செட்டோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பண்ணுங்க. சப்போஸ் இது 1000 ருபீஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக வாங்காதீங்க. 600 or 500 or 400 something வரும். அந்த டைமில் வந்து ஓகேனா வாங்கிக்கோங்க. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோங்க. நம்புறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.